34. சொன்னபடி வந்து இன்றைக்கி வந்து July 10 வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்கள் லாகினில் போங்க, லாகினில் போயிட்டு உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக நான் போட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகாடமிக் வெக்கேஷன் இருக்குதா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட ரேங்கிங் என்ன எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலாக வந்து சாரி உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ லிஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேங்கிங் பாருங்கள், உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு அப்ளை பண்ணவங்களே 2112 பேர் வந்துருக்காங்க ரேங்கிங்கில். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ரேங்க் வந்து 2112. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரஸ்பாண்டிங் உங்கள் மார்க் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் சில நிறைய பேருக்கு வந்து ஒரே சேம் மார்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1919 இருக்கும். ஸோ அவங்களோட டேட்டா ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆஸ் பர் நம்ம டிஎன்இஏ அலாட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 12 சீட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் எய்டடு, செல்ஃப் ஃபைனான்ஸ், இது எல்லாமே வந்து 488. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 500 சீட்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் உங்களுக்கு ஹையஸ்ட் ரேங்க் இருக்கணும். ஸோ அவங்க வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் எய்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காலேஜுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு சீட் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 12 சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த 12 சீட்ஸை நீங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்கள் ரேங்க் படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரேங்க் வந்து ரொம்ப கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ப்ரைவேட் காலேஜே நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு சீட் தான் வந்து அலாட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து டோட்டலாக வந்து 488 தான் கொடுத்துருக்காங்க. அது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் வந்து உங்களுக்கு அங்கே ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் எடுத்திங்கன்னா அந்த காலேஜுக்குன்னு ஒரு சீட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடுவீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போயிடுவீங்க. ஓகேங்களா? உங்கள் கட் ஆஃபை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் எந்த ரவுண்டுக்கு வந்து எலிஜிபிளோ ஸோ அந்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 142 இருக்குது, இல்லை அதுக்கு பிலோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணிடுவீங்க, ரவுண்ட் 3 போயிடுவீங்க. இல்லை எனக்கு வந்து 142 அபோவ் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் 2 போவீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஷெடியூல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷெடியூல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கட் ஆஃப் வந்து என்னென்னக்கு டேட்டு, என்னென்னக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணல தெரில அப்படின்னா நான் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து அகாடமிக் ஜென்ரல் ரேங்க்கும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் அகாடமிக் ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.